மத்திய அரசின் பட்ஜெட் இன்று தாக்கலாகி இருக்கிறது. பல்வேறு கட்சியினரும் இதற்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ராகுல் காந்தி நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் இது என ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முந்தைய பட்ஜெட்டுகள் காப்பியடிக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். பல்வேறு முக்கிய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கான ஸ்கீம்கள், அதே போல வேலை வாய்ப்புக்கான ஸ்கீம்கள், சிறு குறு தொழில்களுக்கான புதிய திட்டங்கள் என்பனவற்றையெல்லாம் அறிவித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டின் போது பேசியிருந்தார். ஆனால் நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் இது என ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.